ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நம்ம உரிக்கக்குள்ளே ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சுண்டல் வந்து செய்கிறதுக்கு அந்த வீக்குக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். கொண்டக்கடலையும் பட்டாணியும் தான் ஊற வச்சுக்கிறேன். பட்டாணி வந்து சுண்டலும் செஞ்சுப்பேன். நான் வந்து குழம்பு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கும் தேவைப்படும், அதனால் ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்து சுண்டல் செய்கிறதுக்கு. நம்ம அப்பப்போ ஊற வச்சு செய்கிறது சில டைம் சோம்பேறித்தனத்தாலேயே நம்ம வந்து செய்யாமல் விட்டுருவோம். இது ஊறுற கேப்பில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாலாம் வந்து காம்பு கிள்ளி வச்சுட்டு பச்சை மிளகாலாம் காம்பு கிள்ளி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அடுத்ததாக என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி பச்சையாக வாங்கிட்டு வந்து வறுத்து நம்ம தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில், அதாவது கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்க்குறாங்க இல்லையா, அந்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே வந்து அடுத்த வேலையை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாயை வந்து வாங்கிட்டு வந்த உடனே டேரெக்டாக வந்து டபாவில் ஸ்டோர் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா காம்பு நீக்கிட்டு நீங்கள் டபாவில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து வெயிலில் காய வச்சிடலாம். இதுக்கு இடையில என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்ச பூண்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இது கடகடன்னு வந்து உரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நம்ம சண்டே வந்து ஓரளவுக்கு முடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலையை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் ரொம்ப நேரம் வேலை செய்யாமல் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சோமா வெளில வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பூண்டு எல்லாம் தனியாக உரிச்சு வச்சுட்டேன். பூண்டு வந்து கொஞ்சம் இந்த பொரியலுக்கு இல்லை வேறு எதுக்காவது தேவைப்படுது, இல்லைன்னா பூண்டு பால் வந்து நான் அதிகமாக குடிப்பேன். ஸோ அதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால தனியாக ஒரு பாட்டிலில் வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன். பாக்கி வந்து பூண்டு இஞ்சி வந்து பேஸ்ட்டுக்காக வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம வேர்க்கடலை வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. அதையும் வந்து தோலை நல்லா நீக்கிட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து தேங்காய் சட்னி அதிகமாக சில பேருக்கு வந்து பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டக்குன்னு வந்து வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காய வச்ச காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் கடகடன்னு வந்து தோல் நீக்கிட்டு நான் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே போல் காஞ்ச மிளகாலாம் இந்த மாதிரி டபாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அஞ்சரை பெட்டிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பொரியல்லாம் செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா. ஸோ அப்போ வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நேரம் வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் இருக்குல்லையா, அதை வந்து ஒரு டப்பாவில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணக்குள்ளே ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் அழுகாமல் இருக்கும். நார்மலாகவே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகலாம் வந்து உரிச்சு வச்சிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். தேவையான அளவு மட்டும் நீங்கள் உரிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சதை ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குறை குறந்தான் அரைப்பேன், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். சில பேருக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சா தான் பிடிக்கும். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்போ பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, ஆயில் வந்து சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 வீக்ஸ் கூட உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுண்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் டப்பாவில் தான் நான் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்து சமைக்கிறப்போ மூடி போட்டு இந்த மாதிரி சமைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து சமையல் வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸையும் வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த டிப்ஸ் வந்து யாரும் ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்கு அதிகமாக ஆயில் விட்டு ஒரு முழு அப்பளத்தையும் போட்டு பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து ஆயிலும் அதிகமாக வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரிக்கக்குள்ளே டக்கு டக்குன்னு பொரித்து எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆயில் வந்து இதுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றி நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து நான் எடுத்து ஊற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா திக்காகணும். திக்கானதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்த பாலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஊற்றி நல்லா வந்து அலசி விட்டுருங்க. சுத்தமாக வந்து அந்த சூடு இல்லாத மாதிரி நல்லா வந்து அலசி விட்டுடலாம்.
நல்லா அலசி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கர்ச்சீஃபோ இல்லை யூஸ் பண்ணாத துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியை புளிஞ்சு எடுத்துடலாம். புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வெயிட் வந்து மேலே வச்சுருங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லை தான் வந்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி பண்ணக்குள்ள அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு மேலே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒரு பாக்ஸை தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம நார்மலாக வந்து கடையில் வந்து பன்னீர் வாங்குகிறோம் அப்படின்னா 80 ரூபா ஒரு பாக்கெட் சொல்கிறாங்க. பட் நம்ம வீட்லேயே வந்து ஒரு லிட்டர் பால் வந்து 60 ரூபா தான். இந்த மாதிரி செய்யக்குள்ள நம்மளுக்கு வந்து இதில் டைம் மிச்சமாகிறது மட்டும் இல்லாமல் மணியும் வந்து ரொம்பவே சேவ் ஆகுது. ஸோ இது வந்து நான் வீக்லி நான் இதை செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த வீக் வந்து நான் பன்னீரில் வந்து ஏதோ கிரேவியோ இல்லை வேறு ஏதாவது நான் செய்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ மட்டும் நான் இந்த மாதிரி வந்து வாங்கி ரெடி பண்ணிப்பேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்து அதிகமாக டைம் வேஸ்ட்டாக போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடுறது, இந்த மாதிரி தோசை சுடுறதுக்கு தான். அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலியெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதிகமாக தோசை சப்பாத்திலாம் சுடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள ஒரு கல்லில் வந்து நம்ம சுட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து டைம் வேஸ்ட்டாக போகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டயர்டாகவும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கல் வச்சு நம்ம டக்கு டக்குன்னு சுட்டுட்டோம் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகிடும். நம்ம வேலையை முடிச்சு டக்குன்னு வெளியில் வந்துடலாம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் திருகு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணது இல்லை அப்படின்னா ரெகுலராக உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சமைக்கிறப்போ நிறைய விஷயத்துக்கு அதிகமாக வந்து தேங்காய் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம திருவி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வாரத்துக்கு ஒரு 2-3 தேங்காய் கூட திருவி வச்சுருவேன். எனக்கு 2 வாரத்துக்கு மேலே கூட அது வரும் ஒரு நேரம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் நிறைய பொருட்கள் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா மதிய டைமில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து எனக்கு புளி காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் அதை வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து புளி வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். புளி வந்து ரொம்ப நாள் கருக்காமல் இருக்கும். அடுத்த வேலை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நெய் வந்து உருக்க போகிறேன். இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே ரெடி பண்ணது தான். அதாவது பாலாடை இருக்கு இல்லையா, பாலாடையிலேருந்து நான் வந்து வெண்ணெய் எடுத்து அதை வந்து நான் நெய்யாக உருக்கிக்கிறேன். நம்ம நார்மலாக பால் வந்து வீட்டில் எல்லாருமே வாங்குவோம். அந்த மாதிரி வாங்குகிற பாலில் பாலாடையை வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம அடித்து வெண்ணெய் வந்து எடுக்கலாம். அதை ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெண்ணெயிலேருந்து வந்து நான் நெய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நெய் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், பியூராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க நிறைய விஷயத்தில் வந்து சிலது வந்து ஹெல்தியான வே கிடையாது, அன்ஹெல்தியான ஒரு விஷயங்கள் தான். பட் இப்போ இருக்க பிஸியான லைஃப் ஸ்டைலில் நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து எதையும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடாமல் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். முடியாத கட்டத்துக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.